தேர்ஸ்டே ஈவினிங் வீட்டில் கொஞ்சம் கூட ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு வரும்போதே பேக்கரியிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் பால்கோவா மட்டும் பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், பட் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நைட் டின்னர் பண்ணுறதுக்கு அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு டைமுக்கு மட்டும் பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லி அம்மா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் கிச்சன் கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேரட் அல்வா பண்ணுறதுக்காக பால் காய வச்சுட்டேன். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம், பட் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அம்மா ஃபஸ்ட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் பின் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பெனிக்கு கொண்டு போகிறதுக்காக தங்கச்சி ஏதாச்சும் ஸ்வீட் ரெடி பண்ண சொல்லி கேட்டிருந்தா, அதுக்கு தான் கேரட் அல்வாவுக்கு ரெடி பண்ணோம். பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவள் கிளம்பிட்டா, ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் எல்லாமே டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மேபி நெக்ஸ்ட் வ்ளாகில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சைட் பை சைடாக பிரியாணிக்கு ரைத்தா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாட்டி வீட்டிலேருந்து சிக்கன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க, அதுக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். நைட் சூப்பராக நான்வெஜ் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.